ஊம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயார் ஓ ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது வார நாட்களில் திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான செல்வம் எந்த மாதிரியான யோகம் எந்த மாதிரியான வாழ்வு எந்த மாதிரியான திருமணம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு விரிவாகவே பார்க்கறோம் அதே சமயத்தில் உறுதியாக சொல்ல இருக்கிறோம் அந்த வகையில் வார நாட்களில் திங்கக்கிழமை பிறந்தவங்க இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா சோமவாரம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏன் சோமவாரம்னு சொல்லுது அப்படின்னா ஈஸ்வர பெருமானுடைய அல்லது பார்வதி தேவியருடைய முழு அனுகிரகமும் முழு ஆதாயமும் முழு கிருபைகள் கிடைக்கக்கூடிய முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த திங்கட்கிழமை பொதுவாகவே யார் ஒருவர் திங்கட்கிழமை நாளில் விரதம் இருக்கிறது அதாவது சோமவாரம் விரதம் இருந்து ஈஸ்வர பெருமான வழிபாடு பண்றது அல்லது பெண் தெய்வத்தை வழிபாடு பண்றது குறிப்பாக பார்வதி தேவியாரை வழிபாடு வச்சிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அதாவது சோமவாரம் சோம வார விரதம் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாத ஒரு சூழல் வரும் அப்படி சோர்ந்து போகக்கூடிய சூழல் வந்தால் கூட உடனடியே இந்த இந்த உலகத்தில் வந்து வீழ்ந்து போகாமல் எழுந்து நிற்க

காரகராக இருக்கிறதுனால அதே சந்திர பகவான் மாதூர் காரகராக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அமையக்கூடிய தாயாரும் வந்து உங்களுக்கு நன்மையான தாயாராக இருக்கக்கூடிய ஒரு உண்மை இருக்கும் அதே சமயத்தில் மனசில் வந்து மனோதைரியம் பொதுவாகவே திங்கக்கிழம பிறக்கிற என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்கக்கிழமை பிறக்கிற குழந்தைகளுக்கு திடகாத்திரமான திரேகம் அமையுது அப்படிங்கிறது யதார்த்தமான இயல்பாக இருந்துகிட்ருக்குது நீங்கள் மற்ற நாட்களில் பிறந்தவங்களுக்கு திடகாத்திரமான திரேகம் இருக்காது நினைக்க வேண்டாம் திங்கக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு என்னதான் கரோனாவே வந்தால் கூட கஷ்டகாலம் வந்தால் கூட சரியான நேரத்தில் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக அவர்களுக்கு திடகாத்திரமான திரேகம் அமையுது அப்படிங்கிறது தான் சாஸ்திர உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது திங்கக்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிற ஒரு அருமையான யோகமும் கிடைச்சிருது இந்த இந்திர யோகத்தை இருக்கிற ஒன்பது கிரகங்களில் அதாவது சந்திர பகவான் மட்டும் தான் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துட்டு இருக்கிறாரு அப்போ அந்த இந்திர யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்திரமான முயற்சி எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த யோகத்தில் வந்து பலன் என்ன கேட்டீங்கன்னா அதாவது இன்னும் சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா பொதுவாகவே இந்திர யோகம் அப்படிங்கிறது இப்போ ஒருவருக்கு கோடிஸ்வர யோகம் வைங்களே கோடி கோடியாக பணம் கிடைக்கும் அதே மாதிரி அகண்ட சாம்ராஜ்ய ஒரு யோகம் இருந்துருவீங்களே அவருக்கு நிறைய பூமி யோகம் கிடைக்கும் சொந்த வீட்டில் வாழ வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்ததுன்னா நல்ல வீடு அல்லது பங்களா அமையும் வாகன யோகம் இருந்ததுன்னா நல்ல வாகனம் அமையும் திருமண யோகம் இருந்தால் திருமணம் நடக்கும் நல்ல மனைவி அமையக்கூடிய பாக்கியம் இருந்தால் நல்ல மனைவி இருக்கும் நல்ல மக்கள் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல குழந்தைகள் அதாவது சாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக மக்கள் அப்படின்னா குழந்தைகள் நல்ல குழந்தைகள் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல குழந்தைகள் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்திர யோகம் தான் அதாவது ஜாதக ரீதியாக அதுக்கு வந்து இந்திர யோகம்னு சொல்லியிருந்தால் கூட தேவர்களுடைய கணக்கில் தேவர்களுடைய கணிப்பில் அது தந்திர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய அம்சத்தோடு வந்துட்டு இருக்குது அதனால ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் வந்து படிப்பு வேணும் உத்தியோகம் வேணும் வேலை அதாவது உத்தியோகத்துக்கு அப்புறம் சொந்த தொழில் வேணும் திருமணம் வேணும் குழந்த பாக்கியம் வேணும் சமுதாயத்தில் பிரபல்யம் வேணும் சொத்து சோகம் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆயில் வேணாம் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறது வந்து இந்த இந்திர யோகத்தில் தான் சகல விதமான சௌபாகியங்களும் இந்த உலகத்தில் வந்து தோன்றிய அத்தனை பேருமே கடவுள் உட்பட ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் இந்திரன் ஒருவர் மட்டுந்தான் பிறந்த நாள் இருந்து கடைசி வரைக்குமே சந்தோஷமாக அதாவது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தார் அத்தனை விதமான சுகபோகங்கள் உச்சார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக புராண காலங்களில் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய உண்மையாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு இந்திர யோகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய நாள் நீங்கள் பிறந்த நீங்கள் ஜனனமான நாள் வந்து திங்கட்கிழமையாக இருந்தால் இந்த இந்திர யோகம் அப்படிங்கிறது ஓரளவாவது பலிதமாகுங்கிறது உண்மை திங்கட்கிழமை நாளில் பிறந்தோம் அப்படின்னா ஏன் இவ்வளவு இந்திர யோகம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திர பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் மனோ காரகராக இருக்கிறதுனால ஒருவருடைய மனசில் வந்து எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்வு இப்போ சுருக்கமாக சொல்லுவாங்க இல்லையா அறகுறையாக சாஸ்திரம் படித்தவங்க சொல்கிறது எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கிடையாது எண்ணம் எப்படி இருந்தாலும் நல்ல வாழ்வு வாழ்றவங்க இருந்துகிட்ருக்காங்க நடுத்தரமான வாழ்வு வாழ்றவங்க இருந்துகிட்ருக்காங்க நாடே கேவலப்படுத்துகிற வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கணும் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல முறையாக இருக்கிறதுக்கு உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக பிரதிபலிக்கிறதுக்கு காரணமே இந்த மனோகாரகன் சந்திர பகவான் தான் சாதாரணமாக ஒருவருக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட மனோ தைரியம் இருக்கணும் இல்லையா செல்வம் வேணும் செல்வம் வேணும் பிரார்த்தனை பண்ணுறோம் செல்வம் கிடைக்கலாம் ஆனால் கிடைச்ச செலவு தக்க வச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு மன தைரியம் வேணும் இல்லையா அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய மன பக்குவத்தை கொடுக்கக்கூடிய எந்த இடத்துல பணிவா இருக்கணும் எந்த இடத்துல துணிவா இருக்கணும் யாருகிட்ட பக்குவமா பேசுற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பா இருக்குது அந்த சந்திர சந்திரபகவானுடைய முழுமையான ஆதிக்கம் இந்த நாள் தான் திங்கட்கிழமை அப்படிங்கிறது அப்போ இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு மட்டுமில்லை திங்கட்கிழமை நாள் பிறந்தவங்களுக்கு இந்திர யோகம் இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை பிறக்கிறது அப்படிங்கிறத விட பிறப்பு எண் அதாவது என் கணித சாஸ்திரப்படி சந்திரபவனுடைய ஆதிக்கம் இரண்டாம் என்ன இருக்கிறதுனால இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கும் அப்போ இரண்டாம் தேதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாத தேதிகளில் இரண்டாம் தேதி அதே மாதிரி பதினொன்றாம் தேதி அதே மாதிரி இருபதாம் தேதி அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு எண் இரண்டு வர்றதுனால இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் திங்கட்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கும் நிச்சயமான ஒரு யோகமான வாழ்வு வாழ முடியும் நீங்கள் வந்து திக்கு முக்காடி திக்கு தெரியாத காட்டில் இருந்தால் கூட வந்து ஒரு நல்ல வம்சம் கிடைக்கக்கூடிய திக்கற்றவர்களுக்கு தெய்வமே சொல்லக்கூடிய அந்த பழமொழி உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இந்த இரண்டாம் தேதியாக இருக்கணும் அல்லது திங்கட்கிழமை நாளாக உள்ளவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் நீங்கள் பிறக்கிறது திங்கக்கிழமை நாளாக இருந்து பிறந்த தேதியும் இரண்டாம் தேதியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான வாழ்க்கை யோகமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட நீங்கள் பிறந்த தேதி வந்து இரண்டாம் தேதியாக இருந்து அந்த இரண்டாம் தேதி திங்கட்கிழமையாக இருந்து அந்த திங்கட்கிழமை வளர்புறை திங்கட்கிழமையாக இருந்து அந்த திங்கட்கிழமை நாளில் காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளாக நீங்கள் ஜனனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டம் செல்வம் அகண்ட சாம்ராஜ்யம் வருது அப்படிங்கிறத விட திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திக்குமுக்காடக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் திங்கட்கிழமை பிறந்து உங்கள் திறமையும் இருந்து உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்காமல் வறுமையில் இருக்கிறீங்கன்னு வைங்களே கவலைப்பட வேண்டாம் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் வருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்